இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுக்கே ரொம்ப பயப்பட வேண்டியிருக்குதுங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சால் அதனால் நமக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. இது நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோடு ஆக்சிடெண்ட் ஆகட்டும், இல்லை வேறு சில இடங்கள் ஆகட்டும், அந்த மாதிரி உதவி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மனிதர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். அப்படி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் நம்மளை தேடி வந்தே தீரும். இதை பற்றின ஒரு சின்ன கதை ஒன்று இன்றைக்கி பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் ரொம்ப ஒரு பெரிய இடத்து மனிதர். அவங்க வந்து பாரம்பரியமாகவே ரொம்ப பணக்காரராக இருந்தாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து தவறிட்டார். அதுக்கப்புறமா அந்த சொத்துக்கள் எல்லாமே இந்த மனிதருக்கு வந்து சேர்ந்துச்சு. இப்போ இவர் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நாம் மட்டுமே அனுபவிக்கக்கூடாது. அவர்கிட்ட பல கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கள் இருந்துச்சு. இவ்வளோ சொத்துக்களுமே நாம் மட்டுமே அனுபவிக்கக்கூடாது, எல்லாருக்குமே பகிர்ந்து அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணார். இப்போ அவரோட வீடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும். அந்த அரண்மனையோட நாலு மூலைகளிலுமே சின்ன சின்ன கதவுகள் அமைச்சார். அந்த கதவுகள் வழியாக நாலு திசையிலேருந்து யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த நேரமும் சாப்பாடு பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விட்டார். இதனால் பல ஏழை மக்கள் வந்து அங்கே வந்து சாப்பிட்டாங்க. எல்லாருமே இவரை மனசார வாழ்த்திட்டு போனாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்லேயே ஒரு அமைதியான புத்தர் அப்படின்னு ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆக்சுவல் புத்தர் கிடையாது. புத்தரோட அந்த கொள்கைகளை பின்பற்றி ரொம்ப அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் எப்பயுமே காட்டில் வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய கொள்கைகள் எல்லா மனிதருக்குமே பிடிக்கும். அவர் பார்த்தீங்கன்னா தியான நிலைக்கு போனார்னா ரொம்ப ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுவார். கிட்டத்தட்ட 7 பகல் 7 இரவு வந்து தியானத்திலே இருப்பார். அது முடிச்சதுக்கப்புறமா தான் அவர் சாப்பிட்றதுக்கே வெளியில் வருவார். அந்த மாதிரி ஒரு சமயம் அவர் ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் அந்த காட்டுக்குள்ளே உட்காந்துருந்தார். கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஆயிடுச்சு. 7 நாட்கள் முடிஞ்ச உடனே அவர் முடித்து பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப பசியாக இருக்குது. இந்த சமயத்தில் கண்டிப்பாக அவர் சாப்பிட்டே ஆகணும், ஏன்னா 7 நாள் சாப்பிடாம இருந்தால் அவர் உடம்பு எந்த நிலைமையில் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சரி, சாப்பாடு தேடி அந்த பக்கமாக வராரு. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மனிதரோட அந்த அரண்மனையை பார்க்குறாரு. அங்கே எல்லாருமே வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நாமளும் அங்கே சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தட்டை எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டுருக்காரு. அங்கே போகும்போது இந்த மனிதருமே அங்கே உட்காண்ட்ருக்காரு. இவரை பார்த்த உடனே ரொம்ப மரியாதையாக எழுந்து ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வேலையாட்கள்கிட்ட அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிடுறாரு. இப்போ முதல்ல ஒரு வேலையாள் வந்து அங்கே போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இந்த துறவிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய நெருப்பு பள்ளம் மாதிரி ஒன்று உருவாகிடுது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நெருப்பு தகதகன்னு எரிய ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த உடனே அந்த வேலையால் வந்து அப்படியே பயந்து ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்து இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா அங்கே வந்து என்னால் போகவே முடியல, நான் போனால் எனக்கும் அந்த துறவிக்கு நடுவில் ஒரு பெரிய நெருப்பு ஆறு மாதிரி ஒன்று உருவாயிடுச்சு, அதை தாண்டி என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வந்து ஏதாவது தவறுதலாக ஏதாவது மனசில் தோணியிருக்கோம், இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வேலையால் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டுவான்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாரு. இப்போ என்னென்னா இரண்டாவது பொண்ணார் பார்த்தீங்களா, அவருமே அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்தா அதே மாதிரி இவருக்கும் அந்த துறவிக்கு நடுவில் ஒரு பெரிய நெருப்பு ஆறு மாதிரி ஒன்று உருவாயிடுச்சு, அதை தாண்டி எப்படி போகிறதுன்னு தெரியல. அவருமே ரொம்ப பயந்துக்கிட்டு அந்த மனிதர்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஐயா நான் போகும்போதுமே அந்த மாதிரி ஒரு பெரிய நெருப்பு ஆறு மாதிரி ஒன்று உருவாயிடுச்சு, அதை தாண்டி என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் அவரவே சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நடந்து வராரு. அப்படி நடந்து வரும்போது தான் பார்க்குறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மரணத்தின் கடவுள் வந்து அந்த துறவிக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த மரணத்தின் கடவுளுக்கு என்ன ஆசைன்னா இந்த துறவியோட உயிரை வந்து எப்படியோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாரு. ஏன்னா இந்த துறவி வந்து எப்போவுமே இந்த மரணத்தின் கடவுளோட கண்ட்ரோலில் இருக்கிறதே கிடையாது. ஒரு மனிதரோட ஆசை மட்டும்தான் அவரை வந்து அந்த மரணத்தை பார்த்து பயப்பட தோணும். அப்படி மரணத்தை பார்த்து பயப்பட்டால் மட்டும்தான் அந்த மனிதர் இந்த மரணத்தின் கடவுளோட கண்ட்ரோலில் இருப்பார். ஆனால் அந்த துறவிக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. அவர் எதிர்காலத்தை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. அதனால் இந்த துறவி எப்போவுமே அவருடைய உயிரை பற்றி என்றைக்குமே பயந்ததே கிடையாது.
இதனால் இந்த மரணத்தின் கடவுளுக்கு இவர் உயிரை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற ஆசையில் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் 7 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது தெரியும். இப்போ சாப்பிடாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தார்னா கண்டிப்பாக அவரோட உயிரை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ இதை பார்த்த உடனே இந்த பணக்கார மனிதருக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடக்குது அப்படின்னுட்டு. உடனே இவர் வந்து அந்த கடவுள்கிட்ட கேட்குறாரு, கடவுளே ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவருக்கு நான் அன்னதானம் தான் வழங்க வந்திருக்கேன், அவரே 7 நாள் சாப்பிடாமல் இருக்காரு, தயவு செஞ்சு எனக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த மரணத்தின் கடவுள் வந்து இது எதுவுமே கேட்குறதா இல்லை, நீங்கள் யாரும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது, இன்றைக்கி நான் எப்படியாவது இவருடைய உயிரை நான் எடுத்துகிட்டு தான் போயாகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மனிதர் கொஞ்சம் நேரம் பேசி பார்க்குறாரு. பேசி பார்த்துட்டு என்ன நடந்தாலையும் பரவாயில்ல, என் உயிரே போனாலையும் பரவாயில்ல, நான் இந்த சாப்பாடை எப்படியாவது இவர்கிட்ட கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் முடிவெடுத்துடுறாரு. இப்போ என்னென்னா, இவருடைய உயிரை பற்றி அவரை கவலைப்படாத அந்த தருணம், இவர் மறுபடியும் இந்த மனிதர் அந்த மரணத்தின் கடவுளோட கண்ட்ரோலில் இருந்து விடுபட்டுட்டார். ஏன்னா இவருக்கு உயிர் மேல் இருந்த ஆசை போயிடுச்சு, எப்படியாவது என் உயிரே போனாலையும் பரவாயில்ல, நான் இந்த சாப்பாட்டை அந்த துறவிக்கு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்துறாரு. மரணத்தின் கடவுள் வந்து எப்படியோ எச்சரிக்கிறாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா உன்னோட உயிரை சேர்த்து எடுத்துகிட்டு போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே இவர் வந்து செவி சாய்க்கலை. என் உயிர் போனாலையும் பரவாயில்ல, அந்த சாப்பாடை அவர் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக அவருடைய கால்களை எடுத்து அந்த நெருப்பில் வைக்கிறாரு. இப்போ என்னென்னா, ஒவ்வொரு அடியாக அவர் வைக்கும்போது அப்படியே அங்கே ஒவ்வொரு மலர்களாக மலருது, அந்த மலர்கள் மேலே இவர் அப்படியே நடந்து போயிட்டு இந்த துறவிக்கு சாப்பாடு கொடுத்துட்றாரு. இவர் கொடுத்து முடித்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த மரணத்தின் கடவுளுமே அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது, அந்த நெருப்பு ஆறுமே அங்கேருந்து காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் அந்த துறவி எல்லோரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வாழ்த்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. அது என்னென்னா, நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுக்கு என்றைக்குமே பயப்படாதீங்க, என்றைக்குமே தயங்கிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற உதவி கண்டிப்பாக உங்களுக்கு எந்தாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வந்து சேரும். அந்த நம்பிக்கையில் அந்த உதவி செய்கிற மனப்பான்மையை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. நம்ம அடுத்த ஜென்ரேஷனாவது யாரை பார்த்தாலையும் பயப்படாமல் அவங்களுக்கு உதவி தேவைன்னா கண்டிப்பாக உதவி செய்கிற அந்த மனப்பான்மையை உருவாக்குவோம். ஆனால் அந்த உதவியை வச்சுக்கிட்டு பல பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றின ஒரு விழிப்புணர்வுமே நம்ம எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இது நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா போதும், உண்மையிலேயே அந்த உதவி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கு அந்த உதவிகள் கண்டிப்பாக போய் சேரும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.